உணவுப் பொருட்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இருக்கணும் மாதிரி மொச்சக்கொட்டை பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இருந்தால் கடலைப்பருப்பு தட்டைப்பருப்பு இருந்தால் பாசிப்பருப்பு இருந்தால் வெயிலில் போட்டு வைக்கணும் வெயிலில் போட்டு வச்சா தான் அந்த பொருளாக வீணாக போகாது அதை பற்றி அவங்க தெரிந்திருக்கணும் இதெல்லாம் வந்து வள்ளுவம் சொல்கிறான் நான் சொல்ல வள்ளுவம் சொல்கிறேன் அப்போ சமையல்களை பற்றி தெரியிருக்கணும் ஆண்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி சேகரித்து காய வைத்து வைத்திருக்கணும் இதெல்லாம் வள்ளுவம் சொல்லுவான் அடுத்து கணவனுடைய வருவாய்க்கு தக்க செலவு செய்வர்களாக இருக்கணும் சரி இப்போ கணவன் வந்து வருவாய் நிறைய வருதும் தேவையான அளவுக்கு சமைத்து எப்படி செய்யணும் ஏது செய்யணும் என்ன செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யணும் ரெண்டாவது வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னா மண்ணு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சான்றோர்கள் நட்பு ஆவான் கணவனுக்கு சான்றோர்கள் நட்பு இருக்கும் பக்தர் நட்பு இருக்கும் ஞானிகள் தொடர்பு இருக்கும் அவர்களாம் நம்ம வீடு நோக்கி வருவார்கள் சான்றோர்கள் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஓசரிக்கணும் அதன் மூலமாக நல்ல புண்ணியவதி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அது மூலமாகவும் புண்ணியம் தேடிக்கலாம் அப்போ அடுத்து என்ன செய்யலாம் பஞ்சபராரிகள் ஏழை எளியவர்கள் அவர்களுக்கும் சாப்பாடு போடணும் நடிந்தவர்கள் மெலிந்தவர்கள் சான்றோர்கள் இப்படி இவர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுத்து இருந்தே ஓசரிக்கணும் வீட்டு உள்ளவர்கள் நடிந்த வயசானவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கெல்லாம் என்ன வேண்டும் நல்ல மனசு வேண்டும் வீட்டில் உள்ளவர்களை புறக்கணிக்காமல் இருக்கணும் அதுவும் கடவுள் பிள்ளைகள் தான் ரெண்டு சாப்பாடு போடணும் வயதானவர்கள் புறக்கணிக்கக்கூடாது அப்போ சகிப்புத்தன்மை வேண்டும் அப்போ சமையலை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் உணவுப் பொருளை தயாரிக்கும் போது அது எப்படி தயாரிக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் யார் யாருக்கு கொடுக்கணும் என்று தெரிஞ்சுக்கணும் அப்போ விருந்து உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் சான்றோர்கள் பக்தர்களை கிட்ட அன்பு காட்ட வேண்டும் கணவனோட வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யணும்னு சொல்லுவான் மனைத்தக்க மாண்புடையலாகி மனை அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்பு நற்குண நற்செய்கைகள் சொல்லுவான் பரிமளகன் நற்குணம் இருக்கணும் நற்செய்கை செய்கைகள் இருக்க வேண்டும் நற்குண நற்செய்கைகள் கொண்டு கணவனுடைய வருவாய்க்கு தக்க மாதிரி குடும்பத்தை நடத்துகின்ற வழி உண்மையான வாழ்க்கை துணை அவள் தான் மனைவி அவள் தான் உண்மையாக நமக்கு பொருத்தமானவள்னு சொல்லுவான் இது சுருக்கமாக சொல்கிறான் அடுத்து மனைமாட்சி இரண்டாவது குறள் மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் அதை சொல்கிறான் முத பாடல் வந்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நல்ல பண்புள்ளவளாக இருக்கணும் வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு செய்ய கற்றுக்கொள்ளணும்னு சொன்னான் இது சுருக்கமாக மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல்லைன்னா மனைவிக்கிட்ட குடும்பத்தை நடத்த தெரியாதவன் என்ன ஆகும் கண்ணா பண்ண வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் கடவுள் எப்போ வருவானா வீட்டுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே பாத்திரத்தை கழுவி கமுத்து வச்சுருக்கணும் துடைச்சி வச்சுக்கணும் அது உப்பு தண்ணியாக இருந்தால் துடைச்சி வைக்கணும் அப்போ பாத்திர வீடு சுத்தமாக இருக்கணும் கழிவறை சுத்தமாக இருக்கணும் பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும் துணிமணியை துவைச்சி மடித்து வைக்கணும் இப்படி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க